எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது நானும் ஒரு வ்ளாகர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பண்ண போறோம்னா, தென்காசி ஃபுல்லா வ்ளாக் பண்ண போறோம். தென்காசி சுத்தி இருக்க ஏரியா கிடையாது, தென்காசி சுத்தி இருக்க ஏரியா கொஞ்சம் இடத்துக்கு நானும் போயிருக்கேன். அதுல உள்ள வீடியோஸ்க்கான லிங்க்லாம் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. ஸோ நீங்க தென்காசி உள்ள என்னென்ன இடங்கள் இருக்கு அப்படி எனக்கு தெரிஞ்ச இடங்கள் எல்லா இடத்தையுமே நான் வீடியோ எடுக்க போறேன். ஸோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. தென்காசியில் என்னென்னலாம் இடம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, எதுக்கு இந்த இடத்துக்கு தென்காசி அப்படின்னு பேர் வந்துச்சுங்கிறத முதல்ல பார்ப்போம். கிபி 1445 ஆண்டில் பராக்கிரம பாண்டியன் அப்படிங்கிற மன்னனோட ஆட்சி காலம் இங்கே நடைபெற்று இருந்துச்சு. ஒரு நாள் அந்த மன்னனோட கனவுல சிவபெருமான் தோன்றி பயனான தன்னோட பக்தர்கள் தெற்குல இருந்து வடக்குல இருக்கும் காசிக்கு பயணம் பண்ணி தன்னை தரிசிக்க வர்றாங்க. ஆனால் தூரம் அதிகமாக இருக்கிறதுனால வர்ற வழியிலே மரணம் அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நீ இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை எழுப்பத அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன்படி மன்னன் செம்பொழில் அப்படிங்கிற அந்த இடத்துல முதல்ல காசி விஸ்வநாதர் ஆலயத்தை அமைச்சிருக்காரு. தெற்குல இருக்க காசி அப்படிங்கிறதுனால இந்த இடத்துக்கு காசி தென்காசி அப்படின்னு காலப்போக்கில் அழைக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த தென்காசி அப்படிங்கிற இடத்தோட வரலாறு. இப்போ தென்காசி தனி மாவட்டமாக அறிவிச்சிருக்காங்க. அது எதனால் அப்படிங்கிறத வீடியோட இறுதியில் நான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் உங்களுக்காண்டி காத்திருக்கு. இப்போ தென்காசியில் என்னென்ன இடங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நாம் தென்காசிக்குள்ளே நுழையும் போது நம்மளை வரவேற்கிறது இந்த ஆசாத்தனங்க சொல்லமட சாமி கோயிலும் வாக்கியா பாலமும் தாங்க. இந்த இடத்துக்கு எதுக்கு வாக்கியால் பாலம் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து குற்றாலம் போன்ற அருவிகளில் இருந்து வர்ற தண்ணீர் இந்த பாலத்துக்கு கீழே வாக்கியால் போல தண்ணீர் போகிறத பார்க்க முடியுது. அதனால் இந்த இடத்துக்கு வாக்கால் பாலம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற இடம் தென்காசி பல கமிஷன் மார்க்கெட். இந்த மார்க்கெட் தென்காசியில் பல வருடமாக எங்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இந்த இடத்துல காலையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இதுதாங்க தென்காசி போஸ்ட் ஆஃபீஸ். இந்த போஸ்ட் ஆஃபீஸோட போஸ்டல் டிவிஷன் கோயில்பட்டி, போஸ்டல் ரீஜியன் மதுரை. இப்போ நாம் ஒரு முக்கியமான இடத்த பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுதான் தென்காசி பெரிய கோயில் அப்படின்னு அழைக்கப்படுற காசி விஸ்வநாதர் ஆலயம். இது திராவிடர்களின் கட்டடக்கலையில் கட்டப்பட்ட ஒரு கோயில். இந்த கோயிலில் ஒரு முக்கியமான கடவுள்கள் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, காசி விஸ்வநாதனும் உலகம்மனும் தாங்க. இந்த கோயிலோட நீளம் 554 அடி, உயரம் 318 அடி ஆகும். கோபுரத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா 180 அடி ஆகும். இந்த கோயிலில் உள்ள கோபுரத்தில் 7 அடுக்குகள் இருக்குது. இந்த கோயிலில் நம்ம நுழையும் போதும் சரி, வெளியே வரும்போதும் சரி, நமக்கு பின்னாடி இருந்து காற்று நம்மளை தள்ளுற மாதிரியே ஃபீல் ஆகும். எதிரெதிர் திசையில் காற்று இந்த கோயிலில் வீசும், அதாவது நுழைவாயிலில் வீசும். அதுதான் இந்த கோயிலில் உள்ள ஒரு சிறப்பாகும். தென்காசியில் ஒரு தெப்பக்குளம் இருக்குது. அந்த குளத்தில் வருஷ வருஷம் தெப்பத்திருவிழா சிறப்பாக நடக்கும். தென்காசி பக்கத்தில் சீவலப்பெரி குளம் அப்படின்னு ஒரு குளமும் இருக்குது. இதுதாங்க தென்காசி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷன் மதுரை டிவிஷனில் சதர்ன் ரயில்வே ஜோனில் அமைஞ்சிருக்கு. பக்கத்து ஸ்டேட்டான கேரளா மற்றும் சென்னை போன்ற பல நகரங்களுக்கு இங்கிருந்து ரயில் சேவை இயக்கப்பட்டு வருது. இதுதாங்க தென்காசி ரயில்வே மேம்பாலம். தென்காசிக்கு ட்ரெயினில் வர்ற பயணிகளை வரவேற்கிறது இந்த ரயில்வே மேம்பாலம் தாங்க. இது நவம்பர் 8 2013 அப்போதைய முதலமைச்சரான ஜெயலலிதா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இது 25 கோடி செலவில் கட்டப்பட்ட மேம்பாலமாகும். இந்த மேம்பாலத்தோட நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 188 அடி ஆகும். தென்காசியில் மொத்தம் 2 பேருந்து நிலையங்கள் இருக்குது. ஒன்று பழைய பேருந்து நிலையம், அல்லது அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் அப்படின்னு அழைக்கப்படுற பேருந்து நிலையம். இதுதாங்க அந்த பழைய பேருந்து நிலையம். இதுதாங்க தென்காசி புதிய பேருந்து நிலையம். கேரளா, மதுரை, சென்னை போன்ற பல இடங்களுக்கு இங்கிருந்து பேருந்து வசதிகள் இயக்கப்பட்டு வருது. இந்த பேருந்து நிலையத்தில் ஒரு அம்மா உணவகமும் இருக்குது. இந்த பேருந்து நிலையத்துக்கு மிக அருகில் தென்காசி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அமைஞ்சிருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய மக்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சை பிரிவு, ஆம்புலன்ஸ் வசதி, காசநோய் மையம் போன்ற பல வசதிகள் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இடம் தாங்க இந்த கூலக்கடை பஜார். இந்த பஜாரில் காய்கறிகள், சிக்கன், மட்டன் போன்ற நான்வெஜ் ஐட்டங்கள், பலசரக்கு சாமான்கள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கும். இதுதாங்க தென்காசி யானை பாலம். யானையோட சிலை இந்த பாலத்தில் இருக்குது. தென்காசி ஆரம்பிக்கிற இடத்துல வாக்கியால் பாலம் இருக்கிற மாதிரி முடிகிற இடத்துல இந்த யானை பாலம் இருக்குது. தென்காசியில் நிறைய ஜவுளி கடைகள், உணவு கடைகள், பலசர கடைகள் இங்கே பார்த்தாலுமே இருக்குது. இந்த தென்காசியில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவ மதத்த சார்ந்தவங்க வாழ்கிறாங்க. கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகள் இங்கே இருக்குது. தென்காசியில் பயணம் பண்ணுறதுக்கு பஸ் வசதி, ட்ரெயின் வசதி, அவசரத்துக்கு அரசு பொது மருத்துவமனை, பல பிரைவேட் மருத்துவமனைகள், மக்களின் அத்தியாவசிய தேவைகளை தீர்த்துக்கான கடைகள், பல மத கோயில்கள், சுற்றி பார்ப்பதற்கும் மகிழ்வதற்கும் அருகில் நிறைய அருவிகள், டேம்கள் என பல இடங்கள் இந்த தென்காசியில் இருக்குது. இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்த தென்காசியை எதுக்கு 34வது தனி மாவட்டமாக அறிவித்தாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். தமிழகத்திலே பெரிய மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் தாங்க. முதல்ல தூத்துக்குடியும் திருநெல்வேலியோடய தான் இருந்துச்சு.
எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் மக்களோட வசதிக்காக இந்த திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் தனித்தனி மாவட்டங்களாக பிரித்தாங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலி 6810 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களாக தென்காசியை தனி மாவட்டமாக அறிவிக்க சொல்லி மக்கள் கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எதுக்காங்கன்னா, தென்காசி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் அரசு அலுவலகங்களுக்கு போகணும்னா 2 மணி நேரத்துக்கு மேலே பயணம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பெரிய மாவட்டங்கிறதுனால எந்தவித அசம்பாவிதம் நடந்தாலுமே அரசு அதிகாரிகள் அந்த இடத்துக்கு வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு காலதாமதம் ரொம்பவே ஆச்சு. மக்களுக்கும் பல தளத்திட்ட உதவிகள் கிடைக்கிறதுக்கு காலதாமதமாச்சு. இப்படி பல காரணங்களால் மக்கள் இந்த தென்காசியை தனி மாவட்டமாக அறிவிக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியாக நவம்பர் மாதம் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தென்காசி 34வது தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது. இது தாங்க தென்காசி தனி மாவட்டமான கதை. வீடியோவை இத்தோட நாங்கள் முடிச்சுக்கிடுதோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதோ கெட்டதோ கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம 400 விளாகர் யூடியூப் சேனலுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.